ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மகாதீருக்கு வழங்கப்பட்ட துன் விருதினை திரும்ப பெற வேண்டும். ஆர்.எஸ்.என். ராயர் அறைக்கூவல். இனவாதம் பேசி மக்களின் உணர்வுகளை தூண்டி வருவதோடு அரச கழகத்தை அவதூறு பேசி வரும் மகாதீருக்கு வழங்கப்பட்ட துன் விருதினை அரசு மீட்டுக்கொள்ள வேண்டுமென ஜாசிகாவின் ஜெலுத்தோங் எம்பி ஆர்.எஸ்.என். ராயர் வலியுறுத்தியுள்ளார். அன்வாரை கவிழ்க்க மகாதீர் முகிடின் யாசினுடன் இணைந்து சதி செய்வதோடு மலாய்க்காரர் பிரகடனத்தை முன்னெடுத்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைவதாக ராயர் குற்றம் சாட்டினார். நாட்டில் நல்லாட்சியை வழங்கி வரும் ஒற்றுமை அரசை கவிழ்க்க மகாதீர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருவது நாட்டில் குழப்பத்தையும் அமைதியின்மையும் உருவாக்கும் என்பதால் மகாதீருக்கு வழங்கப்பட்டிருக்கும் துன் விருதினை மீட்டுக்கொள்ள வேண்டுமென ராயர் கேட்டுக்கொண்டார். 100 வயது நிரம்பிய கமலாதாசுக்கு பேரரசரின் நல்வாழ்த்து. 100 வயதை எட்டிய கமலாதாசுக்கு தமது வாழ்த்துக்களை பேரரசர் தெரிவித்து இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இறைவன் கமலாதாசுக்கு நீடித்த ஆயுளையும் சிறந்த உடல் நலத்தையும் அளித்துள்ளது பெரும் வரப்பிரசாதம் என பேரரசர் தமது முகநூலில் பதிவிட்டிருப்பது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 1923 ஜூன் 5 தேதி பேரா தாப்பாவில் பிறந்தவரான கமலாதாஸ் முன்னாள் பிரபலமான விளையாட்டு செய்திகளை எழுதி பெரும் பெயரை எடுத்த டத்தோ ஜோஷ் தாஸின் தாயாராவார். கமலாதாசுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் பேரரசர் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து தாய்மார்களுக்கும் தமது மனமுவந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். டிபிஆர் மற்றும் சக்திக்கு ஏற்ற விலையிலான வீடுகள் மாநகருக்கு தேவை. பிரதமர் அன்வார் திட்டவட்டம். கோலாலம்பூர் மாநகரில் மக்கள் வீடமைப்பு வீடுகளும் பிபிஆர் சக்திக்கு ஏற்ற விலையிலான வீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு திட்டமிடுவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மாநகரில் இனி மேற்கொள்ளப்படவிருக்கும் வீடமைப்பு திட்டங்களில் மக்கள் வீடமைப்பு வீடுகளையும் சக்திக்கு ஏற்ற விலையிலான வீடுகளையும் நிர்மாணிக்க நிபந்தனை விதிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தலைநகரில் மேற்கண்ட வகையிலான வீடுகள் குறைவாக இருப்பதாகவும் காலியாக இருக்கும் 300 வீடுகளுக்கு 3000 விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். மலிவு விலையிலான வீடமைப்புக்கு ஒற்றுமை அரசு முக்கியத்துவம் தரும் என்றும் மக்களுக்கு வீட்டு வசதியை அமைத்து தருவதே ஒற்றுமை அரசு எதிர்நோக்கும் மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக அன்வார் தெரிவித்தார். 1 மில்லியன் ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்ற மாவட்ட போலீஸ் தலைவர் கைது. சட்டவிரோதமாக கேளிக்கை விடுதிகள் மற்றும் உடம்புப்பிடி நிலையங்களிலிருந்து 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை லஞ்சமாக பெற்ற சந்தேகத்தின் பேரில் மாவட்ட போலீஸ் தலைவர் ஒருவர் ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டார். பகாங்கில் உள்ள மாவட்டம் ஒன்றில் இயங்கி வரும் சட்டவிரோத கேளிக்கை விடுதிகள் மற்றும் உடம்புப்பிடி நிலையங்கள் அமலாக்க தரப்பினரின் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க அந்த லஞ்ச பணத்தை அவர் 2017 2022 வரை பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கை 2009 எம்ஏசிசி சட்டத்தின் வழி எடுக்கப்பட்டதாக பகாங் மாநில எம்ஏசிசி இயக்குனர் ஐருசாம் அமீன் உறுதிப்படுத்தினார். தணிக்கையாளரின் அறிக்கை மீதான விவாதம், எதிர்க்கட்சியினர் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பு. 2021 தேசிய தணிக்கையாளரின் அறிக்கை நேற்று நாடாளுமன்ற அவையின் விவாதத்திற்கு வந்தபோது எதிர்க்கட்சியினர் அதனை முற்றாக புறக்கணித்து அவைக்கு வராதிருந்தனர். அந்த அறிக்கையில் முகிலின் யாசின் பிரதமர் காலத்தில் கோவிட் தடுப்பூசி திட்டம், பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம் போன்றவற்றில் பெரும் தொகையிலான ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அவசர காலம் பிரகடனப்படுத்தப்பட்டு கோடிக்கணக்கான நிதி நாடாளுமன்ற அங்கீகாரம் இன்றி செலவழிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதனை அரசு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினால் அது மாநில தேர்தல்களில் தங்களின் வெற்றியை பாதிக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக எதிர்க்கட்சியினர் புறக்கணிப்பு செய்ததாக பல பக்கத்தான் தலைவர்கள் குறிப்பிட்டனர். அது முகிடின் மீதான லஞ்ச புகாரை உறுதிப்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. இந்நிலையில் தணிக்கையாளரின் அறிக்கை எப்போதும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதமின்றி ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இவ்வாண்டு மட்டும் அந்த நடைமுறைக்கு மாறாக சபாநாயகர் நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.